உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், வேர்ல்ட்லயே செகண்ட் பிக் ஸ்கிரீன் சொல்லப்பட்ட ஹைதராபாத் பிரசாத் ஐமேக்ஸ் இப்ப செயல்படுறது இல்லையான்னு ஈரோடுல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. ஹைதராபாத்தில் அமைந்துள்ள பிரசாத்துடைய ஐமேக்ஸ் திரையரங்கம் இப்போதும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ராஜமௌலினுடைய RRR திரைப்படத்தை இப்போ அங்கே திரையிட்டிருக்காங்க. சார், ஜாக்கி சானை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? அவரை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு தஞ்சாவூர்லேருந்து ஸ்ரீ கேட்டிருக்காங்க. ஜாக்கி சான் ஒரு திரைப்பட விழாவுக்காக சென்னைக்கு வந்த போதிலும் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. திரைப்படங்களில் மட்டும்தான் ஜாக்கி சானை பார்த்துருக்கேன். அவருடைய நடிப்பும் சரி ஆக்ஷனும் சரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சார், RRR படத்தை பார்த்ததுக்கப்புறமா நிறைய தமிழ் சினிமா ரசிகர்கள் ரஜினிகாந்தும் ஷங்கரும் மறுபடியும் இணைஞ்சு ஒரு மாசான கமர்ஷியல் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டணி இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டோலிவுட் மாதிரி கோலிவுட் எப்போ தன்னோட பிஸ்னஸ் அதிகரிக்கும்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. திரைப்பட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவுக்கு பக்கத்து இடத்துல தான் நாம் இருக்கோம். அதனால் அந்த இடத்தை தொடுவது என்பது மிக எளிதான காரியம். எப்போ வேணால் அது நடக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஷங்கரும் இணைந்து ஒரு படத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இப்போ சமீபத்தில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. சார், பாரதி ராஜாவோட நிறைய படங்களில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவரோட எந்த ஒரு படத்துலையுமே ராதா ரவி நடித்த மாதிரி தெரியலையே, அதுக்கு என்ன காரணம்னு சிவகாசியிலிருந்து செந்தில்குமார் கேட்டிருக்காங்க. பாரதி ராயனுடைய எல்லா படத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். பாரதி ராயனுடைய இயக்கத்தில் உருவான காதல் ஓவியம் படத்தில் ராதா ரவி ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடித்திருந்தார். அதுதான் அவர் நடிக்க வந்த ஆரம்ப கட்டம். அந்த கட்டத்திலேயே ராதா ரவி தன்னுடைய படத்திலே பயன்படுத்தி இருந்தார் பாரதி ராஜா. சார், ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன? அது எந்த டிபார்ட்மெண்ட்டை செய்யணும்னு பெங்களூர்லேருந்து சத்தி கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னால் நடக்கிற வியாபாரம் தான் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டிபார்ட்மெண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. சார், உங்களோட ப்ரொடக்ஷனில் உருவாகிற சில்க் சுமித்தாவோட பயோபிக்கு யார் ஹீரோன் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்களா? படத்தோட அப்டேட் இருந்தால் சொல்ல முடியுமான்னு பள்ளிக்கரணையிலேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு திரைப்படத்துக்கும் கதைக்களமும் அதை சுற்றி அமைக்கப்படுகின்ற திரைக்கதையும் ரொம்ப முக்கியம். இந்த சிலுஸ்மிதாவுடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2-3 முறை திரைக்கதைகளை மாற்றி மாற்றி எழுதிட்டோம். இப்போ தான் ஒரு வழியாக அது ஒரு முடிவடைகின்ற கட்டத்தை நெருங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2-3 மாதங்களில் அந்த படத்துக்கான நடிகர் நடிகைகள் தேர்வு தொடங்கிவிடும். சார், சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் ஸ்ரீதேவி 100 படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் ஆகிய 4 மொழிகளில் 200 மேற்பட்ட திரைப்படங்களிலே நடித்தவங்க தான் ஸ்ரீதேவி. சார், இசையமைப்பாளர் தீனா என்ன ஆனார்? இப்போலாம் படங்களுக்கு அவர் மியூசிக் பண்ணுற மாதிரி தெரியலையேன்னு சத்தியமங்கலம்லேருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் தீனா இப்போ 1-2 படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னாலும் அந்த படங்கள் பேர் சொல்லும் படங்களாக இல்லை, அதன் காரணமாக தான் உங்களுக்கு தெரியல. அது போக தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர்கள் சங்கத்தினுடைய தலைவராகவும் அவர் இருக்கிறார். சார், தெலுங்குல ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா முன்னணி நட்சத்திரங்களும் அந்த படத்தை சோஷியல் மீடியாவில் பாராட்டுறாங்க. ஆனால் இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தவிர ரீசெண்ட் டைமில் வேறு எந்த ஒரு முன்னணி நடிகருமே நல்ல படங்களை பாராட்டுற மாதிரி தெரியலையே. அப்படி பாராட்டினா அவங்களோட ஸ்டார் வேல்யூ குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை எதனால தயங்குறாங்கன்னு சொல்ல முடியுமான்னு இலங்கையிலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல படம் வெளியாகும்போது தமிழ் பட உலகிலே உள்ள நடிகர்கள் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் அந்த படத்தை பாராட்டவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் பொது வழியில் பாராட்டுறாங்க, சிலர் பர்சனலாக ஃபோன் பண்ணி பாராட்டுறாங்க. அதனால் பாராட்டுதல் வெவ்வேறு வகைப்படுமே தவிர நிச்சயமாக எல்லோரும் நல்ல படங்களை பாராட்டுகின்ற மனப்பக்குவத்தில் தான் இப்போ இருக்காங்க. சார், தமிழில் இளையராஜா மாதிரி தெலுங்குல மரகதமணியா, அவரை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் சொல்ல முடியுமான்னு அந்தமான்லேருந்து ஸ்ரீராமுலு கேட்டிருக்காங்க. சிறந்த இசையமைப்பிற்காக ஆந்திர அரசு வழங்குகின்ற விருதினை 11 முறையும் ஃபிலிம்ஃபேர் வழங்குகின்ற விருதினை 8 முறையும் தேசிய விருதை 1 முறையும் வென்றவர் தான் கீரவாணி என்று அழைக்கப்படுகின்ற இசையமைப்பாளரான மரகதமணி. அவருடைய சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழிலே கே பாலச்சந்திரனுடைய அழகன் என்ற திரைப்படத்தில் இசையமைத்ததற்காக தமிழ்நாடு அரசுடைய விருதையும் அவர் வென்றிருக்கிறார். மரகதமணியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியரும் கூட. சார், நடிகர் கே பாலாஜி எப்படி தயாரிப்பாளராக மாறினார்? அவரோட நண்பரான சிவாஜி கணேசன் தான் அவர் படங்கள் எடுக்கிறதுக்கு பண உதவி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? கே பாலாஜியோட மகனான சுரேஷ் பாலாஜி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து விலகிட்டாரான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. கே பாலாஜி ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக ஆவதற்கு மிகவும் உதவிகள் அப்படின்னா, ஒரு பக்கம் ஜெமினி நேசன் சாவித்ரி, இன்னொரு பக்கம் கே ஆர் விஜயாவுடைய கணவரான பாலாயுதன் நாயர். ஜெமினி நேசன் சாவித்ரி ஆகிய இருவரும் பாலாஜிக்கு கால்ஷீட் கொடுத்து உதவினாங்க அப்படின்னா
பாலாயுதன் நாயர் அந்த படத்தை எடுப்பதற்கு பண உதவி செய்தார். இப்படித்தான் பாலாயுதனுடைய திரைப்பட நிறுவனத்தை தொடங்கினார். அதற்கு பின்னாலே நடிகர்களும் சிவாஜினேசன் வைத்து தொடர்ந்து பல திரைப்படங்களை தயாரித்தார். கே பாலாஜியுடைய நிறுவனத்திலே பல படங்கள் சிவாஜி நடித்து கொடுத்துருக்கிறார். அப்படின்னாலும் பண ரீதியாக அவருக்கு எந்த உதவியும் சிவாஜி செய்ததில்லை. பாலாஜியுடைய மகனான சுரேஷ் பாலாஜி தொடர்ந்து திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார். பாபநாசம் தமிழ் பதிப்பு கூட அவர் தயாரிப்பிலே உருவானது தான். அது நீங்களாக பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பல படங்களை தொடர்ந்து தயாரித்து கொண்டிருக்கிறார் சுரேஷ் பாலாஜி. சார், முத்துராமன் நடித்த கடைசி படம் எது? அவர் லாஸ்ட்டாக ஊட்டியில் நடித்த சீன்ஸ் எல்லாம் படத்தில் வந்துச்சான்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. சிவகுமாரும் ராதாவும் ஜோடியாக நடித்த ஆயிரம் முத்தங்கள் என்ற படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்காக ஊட்டிக்கு போன போது தான் முத்துராமன் அகால மரணம் அடைந்தார். அந்த படத்தில் அவர் நடித்த காட்சிகள் எதுவும் இடம்பெறவில்லை. அவர் நடித்து வெளியான கடைசி திரைப்படமாக ஏவிஎம் நிறுவனத்தினுடைய போக்கிரி ராஜா என்ற படம் அமைந்தது. சார், சென்சார் போர்டில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்களை எப்படி நியமிக்கிறாங்கன்னு சென்னையிலிருந்து சுபம் கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருக்காங்க. தணிக்கை குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கென்று தனியாக விதிமுறைகளே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த தணிக்கை குழு உறுப்பினர்களை இப்போல்லாம் யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அரசியல் கட்சியிலே செல்வாக்கு உள்ளவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பெரும்பாலும் தணிக்கை குழு உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்காங்களே அந்த அமைச்சருடைய சிபாரிசு வருவர்களுக்கு உடனடியாக தணிக்கை குழு உறுப்பினருடைய பதவி கிடைக்கிது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் 40 தணிக்கை குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க, இப்போ 80 மேற்பட்ட தணிக்கை குழு உறுப்பினர்கள் இருப்பதாக நான் கேள்விப்படுறேன். இந்த 80 பேரில் பார்த்தீங்கன்னா 60 மேற்பட்டவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருக்காங்க. இப்படி 80 பேர் இந்த தணிக்கை குழுவில் இருந்தாலும் இதில் யார் யாரை படம் பார்க்க அழைக்கிறது அப்படின்ற உரிமை இருக்குல்ல, அது அந்த தணிக்கை குழு அதிகாரிட்டு தான் இருக்குது. அதனால் அவர் தான் தேர்ந்தெடுத்து இந்த குழு உறுப்பினர்களை படம் பார்க்க அழைப்பார். சார், நீங்கள் RRR படம் பார்த்துட்டீங்களா? ஒரு தெலுங்கு டைரக்டரோட நேம் ஸ்க்ரீனில் வரும்போது தமிழ் ரசிகர்கள்லாம் விசில் அடித்து அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தினது ராஜமௌலிக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சேலம்லேருந்து மஹபூப் ஜான் கேட்டிருக்காங்க. ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பொதுவாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மொழி, இனம், ஜாதி இந்த வேறுபாடு எதுவுமே கிடையாது. ஒரு படைப்பு சிறந்த படைப்பாக இருந்தால் இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலையும் அந்த படம் வரவேற்கப்படும். இங்கே ராஜமௌலிக்கு கிடைக்கிற மாதிரியான வரவேற்பு தான் தெலுங்கில் பார்த்திங்கன்னா நம்முடைய இயக்குநர்களான சங்கர், முருகதாஸ் போன்ற பல இயக்குநர்களுக்கு கிடைக்கிது. தெலுங்கில் சங்கருடைய பேர் போடும்போது கைத்தட்டியதை நானே பார்த்துருக்கேன். அதனால் ஒரு படைப்பு தான் அந்த படைப்பாளிக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி தெரியுமே தவிர அவர் எந்த மொழியைச் சேர்ந்தவர் என்பது முக்கியமே இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. சார், பாரிஸ் ஜெயராஜ் ஒரு ஹிட் படம் தானே, அப்படி இருந்தும் அந்த டைரக்டருக்கு ஏன் தொடர்ந்து வேறு வாய்ப்புகள் கிடைக்கல, அவரை பற்றின அப்டேட் இருந்தால் சொல்ல முடியுமான்னு தர்மபுரியிலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. பாரிஸ் ஜெயராஜ் படத்தினுடைய இயக்குநரான ஜான்சன் இப்போதைக்கு அந்த படத்தை இயக்கலை, அடுத்த படத்தை உருவாக்குகின்ற பணியில் அவர் தீவிரமாக இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். சார், நேஷனல் அவார்ட்ஸில் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு, ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு அப்படின்னு ரெண்டு இருக்கே, அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னு சொல்ல முடியுமான்னு ஃப்ரான்ஸ்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. தேசிய விருதுகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிரிவுக்கு எந்தெந்த விருதுகள் அப்படின்னு ஏற்கனவே முடிவு செய்துட்டாங்க. அதுக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விருதுக்காக அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த விதிகளை தாண்டி சில பேருக்கு விருது கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அங்கே இருக்கிற ஜூரி மெம்பர்களுக்கு தோன்றியது. அப்போது உருவாக்கப்பட்டது தான் ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டும் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு என்பதும். இந்த ரெண்டு அவார்டுமே பார்த்திங்கன்னா 1978 உருவாக்கப்பட்டது. இந்த ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு இருக்குது, அதுக்கு வெறும் சர்டிஃபிகேட் மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர அதுக்குன்னு ஒரு ட்ராஃபியோ ரொக்க பரிசோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்பெஷல் ஜூரி அவார்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வெள்ளித்தாமரை பதக்கமும் கேஷ் ப்ரைஸும் கூட கொடுப்பாங்க. 1978 இந்த விருதுகள் உருவாக்கப்பட்டு விட்டாலும் 1984 தான் முதல் முதலாக தமிழ் படத்துக்கு இந்த விருது கிடைத்தது. நம்மவர் என்ற படத்துக்கு இசையமைத்த மகேஷ் அந்த விருதினை அப்போது பெற்றார். அதுக்கு பின்னால் 31 கழித்து 2015 இறுதி சுற்று என்ற படத்தின் இடத்திற்காக ரித்திகா சிங் இந்த விருதினை பெற்றார். இந்த ஸ்பெஷல் ஜூரி விருதுகள் இருக்கு, அது அந்த ஜூரிகளுடைய பரிந்துரைக்கேற்ப சில சமயம் நடிகர்களுக்கு கொடுக்கப்படும், சில சமயம் கதாசிரியர்கள் கொடுப்பாங்க, சில சமயம் இயக்குநர்கள் கொடுப்பாங்க, சில சமயம் இசையமைப்பாளர் கொடுப்பாங்க. ஒரு முறை நடிகர்களும் சிவாஜி கணேசன் கூட இந்த ஸ்பெஷல் ஜூரி விருதை பெற்றிருக்கிறார். அவர் அந்த விருதினை பெற்றது தேவர் மகன் என்ற படத்திற்காக. சார், தளபதி 66 படத்தில் தமன்னா நடிக்கிறதா ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையான்னு உடுமலையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. விஜய் 66 படத்தினுடைய கதாநாயகி பற்றி தினமும் ஒரு தகவல் இது மாதிரி வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னும் யார் அந்த படத்திலே கதாநாயகி என்பது உறுதி செய்யப்படலை. சார், யானை படத்தை தொடர்ந்து டைரக்டர் ஹரி என்ன படம் எடுக்க போறாருன்ற அப்டேட் இருந்தா சொல்ல முடியுமான்னு ஆத்தூர்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஹரியுடைய முழு சிந்தனையும் பார்த்தீங்கன்னா யானை திரைப்படத்தை பற்றி தான் இருக்கு. அந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால் தான் அடுத்த படத்தை பற்றி யோசிக்க தொடங்குவார் ஹரி. சார், பாடல்களே இல்லாமல் உருவான முதல் தமிழ் படம் எதுன்னு சொல்ல முடியுமான்னு மும்பையிலிருந்து ஏழுமலை கேட்டிருக்காங்க.
தமிழிலே பாடல்கள் இல்லாமல் வெளியான முதல் திரைப்படம்னா அது நடிகர் சிவா கணேசன் கதாநாயகனா நடித்த அந்த நாள் என்ற திரைப்படம். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தவர் எஸ் பாலச்சந்தர். அந்த நாளிலேயே மிகவும் புதுமையான படமாக பேசப்பட்ட படம் அது. ஆனாலும் படம் வெளியான போது மிகப்பெரிய வெற்றி அந்த படம் பெற்றதா என்றால் இல்லை. அதுக்கு பின்னால் சில ஆண்டுகள் கழித்து தமிழ் சினிமா ரசிகர்களாலும் தமிழ் சினிமா உலகினராலும் கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம் தான் அந்த நாள். அடுத்து இன்று ஒரு தகவல். பிரபல குணச்சித்திர நடிகரான எஸ் ஏ சுப்பையாவுக்கு உதவுவதற்காக சிவா கணேசன் நடிக்க ஒப்புக்கொண்ட ஒரு திரைப்படம் தான் காவல் தெய்வம். ஒரு முறை எஸ் ஏ சுப்பையாட்ட பேசிட்டு இருக்கும்போது காவல் தெய்வம் படத்துக்கு யார் இசையமைப்பாளர் என்று கேட்டார் சிவாஜி. உடனே சிரித்து கொண்டே நம்முடைய மலையாள எம் எஸ் விஸ்வநாதன் என்று பதிலளித்தார் எஸ் வி சுப்பையா. ஓ தேவராஜனா என்றார் சிவாஜி. அப்போது மலையாள படவுலகிலே மிகவும் பிரபலமாக இருந்த இசையமைப்பாளரான தேவராஜனுக்கு மலையாள படவுலகின் எம் எஸ் விஸ்வநாதன் என்ற ஒரு பெயர் இருந்தது. காவல் தெய்வம் படத்திற்காக அற்புதமான பல பாடல்களை உருவாக்கினார் தேவராஜன். இருந்தாலும் அதில் ஒரு பாட்டு சிவாஜியினுடைய மனம் கவர்ந்த பாடலாக அமைந்தது. தூக்குமடை கைதி ஒருவன் பாடுவதாக அமைந்த பாடல் இது. தாயணிந்து வந்ததும் ஒரு கயிறு, என்னை தாளாட்ட வந்ததும் ஒரு கயிறு, கொண்டவளை பிரிப்பதும் ஒரு கயிறு, என்னை தூக்கிலிடப் போவதும் ஒரு கயிறு என்று அந்த பாடல் வரிகள் அமைந்திருந்தன. அந்த பாடல் சிவாஜிக்கு மிகவும் பிடித்த பாடலாக அமைந்தது. காவல் தெய்வம் திரைப்படத்தை தவிர தேவராஜன் இன்னொரு முக்கியமான திரைப்படத்துக்கும் இசையமைத்திருக்கிறார். அந்த படத்தினுடைய பெயர் அந்தரங்கம். அந்த படத்திலே தான் உலகநாயகன் கமல்ஹாசனை ஒரு பின்னணி பாடகராக அறிமுகப்படுத்தினார் இசையமைப்பாளர் தேவராஜன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.